வணக்கம், நான் உமர் ஷெரீஃப் பேசுகிறேன். திருச்சியிலேருந்து நான் ஆக்சிஸ் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்கிறத விட இந்த கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராக இருக்கேன் அப்படின்றதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கையில் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மொபைலை வச்சு நிறையா யூஸ் பண்ணுறோம், நிறையா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வேல்யூ ஆஃப் மணி, ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது, ஸோ நம்மளுடைய கடந்து வந்த பாதையில் நம்மளுடைய ஜென்ரேஷனாக நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களுடைய விஷயங்களை வந்து நம்ம இங்கே ஒரு மணி, அதாவது ஒரு பணம் வந்து கடந்து வந்த பாதையை வந்து இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ 1920 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு 1 ரூபாய் இருந்தால் போதும், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, அந்த டைமில் அந்த செப்பு காசு, அந்த ஓட்டக்காலனா இந்த மாதிரி இந்த காலகட்டம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1940 ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 1 ரூபாய் இருந்தால் போதும், சாரி 10 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 1 பைசா 2 பைசா வந்த காலகட்டம். ஸோ எதுக்கு வந்து இந்த 20 வருஷத்தோட கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜெனரேஷன், ஓகேங்களா? ஸோ 1920 ஒருத்தர் பிறந்த ஒரு நபர், அவர் வந்து ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து ஒரு 20 வயசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஜென்ரேஷன் வந்து அடுத்த தலைமுறைக்கு ரெடியாக இருக்கும், ஓகேங்களா? அவங்க வேலைக்கு போகிற இடத்துல ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 1960 ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும், அவங்களுடைய ஃபேமிலி வந்து பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1980, ஓகேங்களா? ஸோ 1980 ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி வந்த காலகட்டம். ஸோ 2000, ஸோ ஓகேங்களா, ஸோ 2000 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 10000 ரூபாய் இருந்தால் போதும், அவங்களுடைய ஃபேமிலியை வந்து சூப்பராக ரன் பண்ணி கொண்டு போகலாமா, எந்த ஒரு பீஸ்ஃபுல்லும் இல்லாமல். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த வந்த காலகட்டம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற நம்மளுடைய சினாரியோ படி பார்த்தோம் அப்படின்னா, 2020 நம்ம தாண்டிட்டோம். ஸோ இப்போ 2021 ஆல்மோஸ்ட் முடிய போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே அதை உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு காய்கறி விலையாகட்டும், ஒரு பெட்ரோல் விலையாகட்டும், அரிசி விலையாகட்டும், ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறது கண்டிப்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக 2000 என்ன ஒரு இன்கம் வாங்கிட்டு இருந்தோமோ, என்ன ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தோமோ, அந்த சேலரி தான் இப்போ வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு 15000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 20000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த 15000 அந்த 20000 தான் நம்மளுடைய ஃபேமிலி வந்து அந்த வட்டம் போட்டு அதுக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டுற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி நமக்கு தேவையான ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு எங்கேயாவது ஒரு வெளியே டூர் போகிறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்கம்குள்ளே தான் இங்கே வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, அந்த வருமானத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தேவைப்படும், அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லோன் வாங்குவாங்க, லோன் வாங்குறதுக்காக இஎம்ஐ கட்டணும், இஎம்ஐ கட்டுறதுக்கு திரும்ப ஒரு கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியாவுடைய இந்த வருமான வாய்ப்பில், ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 20000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மீதி 80000 இங்கே சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 50000 நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மீதி 50000 வந்து இந்த ஆக்சிஸ் மூலமாக நீங்கள் வந்து வருமானம் ஈட்டலாம். அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த இண்டஸ்ட்ரியோடைய பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக டே பை டே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2016 இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம ஒரு சர்வே லிஸ்ட் படி எடுத்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி வந்து டர்ன்ஓவர் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 20 லட்சம் கோடி வந்து டர்ன்ஓவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டம் 2020 2021 பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா காலகட்டத்திலையும் இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது ஆன்லைன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஏன் ஓகேங்களா? ஸோ ஒரு டைமில் நம்ம வந்து நார்மலாக பட்டன் வச்சு யூஸ் பண்ணுற மொபைல் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் 2G மொபைல் வந்துச்சு, 3G வந்துச்சு, 4G வந்துச்சு, இப்போ வந்து 5G போயிட்டுருக்கு. ஸோ டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடி வந்து டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இகாம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து நமக்கு வந்து சர்வே லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான், அமேசான்மா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், மைன்ட்ராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்னாப்டீல் எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி தான் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி மொபைலில் நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ நிறையா வந்து இப்போ
ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ரெட் பஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய மொபைலில் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ரெட் பஸ்ன்ற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான பஸ் அங்கே கிடையாது. அதே மாதிரி ஜொமேட்டோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ எதுவுமே அங்கே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி தான் ஓலா, ஊபர், பேடிஎம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் குரோம்பேட்டில் இருக்குது. ஸோ கம்பெனியோட ஹெட் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில்குமார் சார், சிஓ மிஸ்டர் பாபு சார். ஸோ இந்த ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி தான், ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட கம்பெனி, ஒரு இந்தியனால் உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி, ஓகேங்களா. ஸோ ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே ப்ராடக்ட் தான். ஸோ சக்தி மசாலாவாக இருக்கட்டும், ஆச்சி மசாலாவாக இருக்கட்டும், லக்ஸ், கோல்கேட்டு, பெப்சோரண்ட், உதயம் பருப்பு, இந்த மாதிரி டே டு டே நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மென்ஸ் வியர், உமன்ஸ் வியர், கிட்ஸ் வியர், கிராசரி ஐட்டம்ஸு, ஹோம் அப்ளையன்ஸு, மொபைல் அக்சசரி, ஸ்டேஷனரி, இந்த மாதிரி வந்து நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது, நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம லீஸ்டான ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரியில் நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி கிடச்சிரும். ஸோ இங்கே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ ப்ராடக்ட் எதுவும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த கான்செப்ட்டும் கிடையாது. ஸோ ஒன்லி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு நிறைய இன்கம் வருது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ கம்பெனி லீகலா இல்லீகலா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வருது இல்லையா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியுடைய இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டும் கம்பெனியுடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனியுடைய பேன் நம்பர், டின் நம்பர், டின் நம்பர் எல்லாமே இங்கே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பரும் இங்கே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து 100% லீகலாக இருக்கும்ன்றத நம்மளுடைய கருத்து, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம இன்கம் எடுக்கிறதா வந்திருக்கோம், சரிங்களா. ஸோ எப்படி இன்கம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா accsysindia.com ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அஸ் அ ஒரு ப்ரைம் மெம்பராக, ஓகேங்களா. ஸோ ப்ரைம் மெம்பர்னா என்ன அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியாவுடைய ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரைம் மெம்பர்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைம் மெம்பருக்கு ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க, எந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி, ஓகேங்களா. ஸோ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 3700 சம்திங் கட்டணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாங்க, அதே மாதிரி எந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அமெரிக்கன் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஸோ ஒரு 13 வகையான ஸ்டார்டர் பேக் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு கிட் எடுக்கிறதுனால நமக்கு வந்து பிரைம் மெம்பராக நமக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி லைஃப் டைம் கொடுத்துட்றாங்க. ஸோ லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி இந்தியன் கம்பெனி, அதுவும் தமிழனோட உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பிரைம் மெம்பர்ஷிப்க்கு ஒரு 13 வகையான ஸ்டார்டர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 PV அண்ட் 100 PV அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ் வைஸ் வந்து நமக்கு வந்து அந்த 13 வகையான பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜில் ஒரு பிரைம் மெம்பராக நம்ம உள்ள வரதால நிறைய ஒரு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரியான இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வகையான இன்கம் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, ஸோ டீம் ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, டெவலப் இன்கம் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரீபர்ச்சேஸ் இன்கம்னு கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அசன் நம்ம ஒரு பிரைம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனியோட பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கோம், நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது, நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த விஷயத்தை நமக்கு ரைட்டில் ஒரு நபர், லெஃப்டில் ஒரு நபர் நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஸோ 100 PV அண்ட் 60 PV நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 100 PV ஒரு ப்ரைம் மெம்பரையும் 100 PV ஒரு ப்ரைம் மெம்பர் ரைட்டு லெஃப்ட் நம்ம செலக்ட் பண்ணி சொல்லும் போது ரெஃபர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 PV பேர் மேட்ச் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ அமேசானாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், ஸோ அது நல்லா இருக்குது, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு படம் பார்க்குறோம், ஸோ ஒரு படம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படம் நல்லா இருக்குது நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அதே தான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்ல எப்படி நம்ம ஷேர் பண்ணமோ அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு பிரைம் மெம்பர்ஷிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து வருமானமும் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 100 PV வந்து பேர் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த டைமில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து இன்கமாக நமக்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ நம்ம ரெஃபர் பண்ணி போகலையா. ஸோ அவங்கள ரெஃபர் பண்ண வச்சு அவங்கள ஒரு இன்கம் எடுக்க
வைக்கிற டைமில் அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே டு சாட்டர்டே வந்து நம்ம வீக்லி கட் ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து நம்மளோட வேலெட்டில் நம்மளோட இன்கம் வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ இங்கே வந்து வீக்லி இன்கம் அப்படின்றதுனால இந்த விஷயம் வந்து நம்ம நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் டீம் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம எப்படி ரெண்டு பேரும் ரெஃபர் பண்ணமோ அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய டீமுக்காக அவங்களோட இன்கம்காக அவங்க ரெஃபர் பண்ணும்போது ரைட்டில் ஒரு 10 ப்ரைம் மெம்பரும் லெஃப்டில் ஒரு 10 ப்ரைம் மெம்பரும் வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1000 PV பேர் மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து 10,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி 10,000 ரூபாய் இன்கம் வாங்கணுமோ அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ண ரெண்டு பேரும் 5000 அப்படிங்கிறத இன்கமாக எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம் ரெஃபரல் இன்கம்லேயே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் பண்ணி ஒரு 30 ப்ரைம் மெம்பரை அந்த வீக்கில் கொண்டு வராரு. ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் கூடிய என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு 20 ப்ரைம் மெம்பரை கொண்டு வராரு, கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் எனக்கு என்ன மாதிரி இன்கம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 PV அப்படின்ற பேர் மேட்ச் ஆகிட்டு எனக்கு வந்து 20,000 ரூபாய் இன்கம் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 1000 PV 10 ப்ரைம் மெம்பரோடைய பிவி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம பார்க்குற உழைப்பாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற ஒர்க்காக இருக்கட்டும், எதுவுமே இங்கே வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரெகனேஷன் இருக்கு, அது ஒரு போஸ்டிங் இருக்கு. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு வீக்கில் ரைட் சைடில் ஒரு 36 ப்ரைம் மெம்பரும் லெஃப்ட் சைடில் ஒரு 36 ப்ரைம் மெம்பரும் கொண்டு வரமோ, ஸோ இது நம்ம மட்டும் பண்ணலங்க, நம்ம கொண்டு வந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டோட்டலாக இங்கே வந்து 36 ப்ரைம் மெம்பர் 36 ப்ரைம் மெம்பர் கொண்டு வரும்போது நமக்கு வந்து 3600 PV வந்து பேர் மேட்ச் ஆகும். ஸோ இந்த டைமில் நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000 ரூபாய் இருக்கும் அந்த வீக்கில் மட்டும். ஸோ இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா 144,000 ரூபாய் அந்த மந்தோட இன்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்லி அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா 1872,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அஸ் அ டைமண்ட் டைரக்டராக. ஸோ நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீக்கில் நம்ம லெஃப்ட்டில் ஒரு 60 ப்ரைம் மெம்பரும் ரைட்டில் ஒரு 60 ப்ரைம் மெம்பரும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி கொண்டு வரமோ அந்த வீக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 PV வந்து பேர் மேட்ச் நடக்கும். ஸோ அந்த வீக்கில் நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு ஐடிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு 600 ரூபாயிலிருந்து 60,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஆக்சிஸ் இந்தியாவில் மட்டும்தான் இங்கே நடக்குது. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம், அப்படியே டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 240,000 ரூபாய் இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பும், ஒரு வருஷத்துக்கு அப்படியே டூப்ளிகேட் பண்ண கொண்டு வரும்போது ஒரு வருஷத்துக்கு 31,20,000 உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஆக்சிஸ் இந்தியாவில் தாராளமாக நம்ம இன்கம் எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு வீக்கில் நம்ம ஜாயின் பண்ணுறோமோ ஃபஸ்ட் வீக்கில் ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறதால ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறதால நமக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து இன்கம் கிடைக்குது. ஸோ செகண்ட் வீக்கு அவங்க ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறப்போ நமக்கு வந்து 2000 ரூபீஸ் வந்து இன்கம் கிடைக்குது. ஸோ தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் கொண்டு வரும்போது நாலு பேராக கொண்டு வரும்போது நமக்கு வந்து 4000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஸோ ஃபோர்த் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு 8000 கிடைக்குது. ஸோ ஃபிஃப்த் வீக்கு சிக்ஸ்த் வீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதோட ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணும்போது 36 பேர் ப்ரைம் மெம்பர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து 36,000 இன்கமும் கிடைக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் லாஸ்ட் செவன்த் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 32 பேர் டபுளாக வரும்போது 64 பேர் ப்ரைம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட இன்கம் 60,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிக்கு 60,000 சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வருது சீலிங், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சூப்பரான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ 7 வாரத்தில் வாரம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஆக்சிஸ் இந்தியாவில் சூப்பராக இன்கம் எடுக்கலாம். ஸோ இந்த 7 வாரத்தை நீங்கள் வாரம்னு கூட எடுத்துக்க வேணாம், மாத கணக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணால் 1000 ரூபாய், 2 மாதத்தில் ரெஃபர் பண்ணால் 4000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி 7 மாதத்தில் ஒரு வாரத்துக்கு 60,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஆக்சிஸ் இந்தியாவில் சூப்பராகவே இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் வெறும் 7 மாதத்தில் ஜஸ்ட் ஒரு 7 மந்த்ஸில் வீக்லி 60,000 மந்த்லி 240,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மட்டும் வரது இல்லாமல் டைமண்ட் டைரக்டர் அண்ட் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரெகனேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள் அப் இன்கம், அதாவது எனக்கு வந்து 60,000 ரூபாய் இன்கம் எடுக்க முடியுமா, அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதான்னு கேட்குற உங்களுக்கு, ஸோ ஒரு ஐடி போகிற இடத்துல 3 ஐடியை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா U1, U2, U3 அப்படின்ற 3 ஐடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல 3 ஐடி நம்மளே போட்டுக்கலாம். ஸோ 3 ஐடி போட்டதுனால U2 கீழே 2 டீமும் வரும், அதே மாதிரி U3 கீழே 2 டீமும் வரும், ஓகேங்களா. ஸோ U2 கீழே 10 லெஃப்ட் சைடில் 10 ப்ரைம் மெம்பரும் ரைட் சைடில் ஒரு 10 ப்ரைம் மெம்பரும் வருவாங்க, அதே மாதிரி U3 கீழே ரைட் சைடில் ஒரு 10 ப்ரைம் மெம்பரும் லெஃப்ட் சைடில் ஒரு 10 ப்ரைம் மெம்பரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 20 பேரை நம்ம அதாவது ஒரு 20 பேரை ரைட்
ரைட்டில் 20 பேரும் லெஃப்டில் 20 பேரையும் 10 பிரித்து போடும்போது U2 ஐடிக்கு ஒரு 10,000, U3 ஐடிக்கு ஒரு 10,000 நம்ம இன்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் U1 ஐடிக்கு 20,000 இன்கம் கிடைக்கும். ஸோ ஒரு ஐடி போட்டிருக்கோம், ரைட்டில் 20 பிரைம் மெம்பர் கொண்டு வரோம், லெஃப்ட்டில் 20 பிரைம் மெம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு வரும் 20,000 மட்டும் தான் இன்கம் வந்திருக்கும். ஆனால் இங்கே 3 ஐடி போட்டதால நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிட்டு 40,000 இன்கம் வருது. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் ஐடி டபுள் அப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மட்டும் இல்லாமல் 7 ஐடி அதாவது ஃபேமிலி ஐடி நம்ம சொல்லுவோம். ஸோ U1 U2 U3 அப்படின்ற ஐடி நம்ம தான். ஸோ நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்ம அதாவது என்னுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், என்னுடைய பையனாக இருக்கலாம், என்னுடைய அப்பாவாக இருக்கலாம், அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களை கீழே 4 ஐடியா போட்டு ஃபில் பண்ணும்போது 7 ஐடியா நம்ம ஃபேமிலி ஐடியா போடுவோம். ஸோ அதே 20 பேரை கீழே வந்து பார்த்தீங்கன்னா U4 கீழே 5-5 பேராகவும், U5 கீழே ஒரு 5-5 பேராகவும், U6 கீழே ஒரு 5-5 பேராகவும், U7 கீழே ஒரு 5-5 பேராகவும் பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அதே 20 பேர் தான் 3 ஐடி போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 10 பேராக பிரித்து போடுறோம். இங்கே வந்து 5-5 பேராக பிரித்து போடுறோம். ஸோ அதே ஒர்க் தான், அதே ஸ்மார்ட் ஒர்க் தான். ஆனால் இன்கம் எப்படி வருதுன்றத பாருங்க. U4 ஐடிக்கு ஒரு 5,000 இன்கம் வந்துருக்கும். ஏன் அப்படின்னா ரைட்டில் ஒரு 5 பேர் லெஃப்டில் ஒரு 5 பேர் அந்த ஐடி கீழே வந்திருப்பாங்க. அப்போ U5 ஒரு 5,000, U6 ஒரு 5,000, U7 ஒரு 5,000 நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் U2 ஐடிக்கு U3 ஐடிக்கு இந்த 3 ஐடியோட கான்செப்டில் 10,000 இன்கம் கிடைச்சிருக்கும். U1 ஐடிக்கு ஒரு 20,000 இன்கம் கிடைச்சிருக்கும். அதே 20 பேரை நம்ம இங்கே வந்து 7 ஐடியா போட்டு பிரித்து போடும்போது 60,000 இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடி போட்டு நம்ம 20 பேராக 20 பிரைம் மெம்பராக ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து 10,000-20,000 தான் இன்கம் கிடைக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐடியா போட்டு அதே 20 பேரை நம்ம பிரித்து போடும்போது 40,000 இன்கம் கிடைக்குது. அதே 20 பேரை 5-5 பேராக பிரித்து 7 ஐடியா போடும்போது நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் எதுக்கு எதனால் இந்த இன்கம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் ஒரு ப்ரைம் மெம்பராக நம்ம வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ப்ரைம் மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக இந்த இன்கம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வகையான ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 60 PV சில பேக்கேஜும் 100 PV சில பேக்கேஜும் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜை சில பேக்கேஜ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸில் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். லைஃப் டைம் என்ன பண்ணுவாங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி, எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி நம்ம வந்து ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் ப்ரைம் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்குறாங்க. இங்கே எந்த ரினுவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் கிடையாது. சூப்பராக வந்து இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, அஸ் வெல் அஸ் பாசிவ் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிட்ட நம்ம எடுக்கிறது மூலமாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது, இப்படிப்பட்ட ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதில் வந்து சில பேக்கேஜ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சாரீஸ் கிட்டுன்னு சொல்லக்கூடிய 6,600 ரூபாயில் 100 PV அதாவது 100 PV அந்த இந்த கிட்டோட ப்ரைஸ். ஸோ இந்த பேக்கேஜ் எடுக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு நமக்கு பிடிச்ச சாரியை வந்து நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பேட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு காலில் ஒட்டுற ஸ்டிக்கர் அந்த ப்ராடக்ட்டு ரொம்ப ஹைஜீனிக்கான ஹெல்த்தி ப்ராடக்ட்டு. அது வந்து ஒரு பேக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,200 ரூபாய். ஸோ ரெண்டு பேக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ 2,400 ரூபாய் ஓகேங்களா? ஸோ 6,600 ரூபாய் டிஸ்கவுண்ட் வவுச்சராகவும் நமக்கே நமக்கு ரிட்டனாக வேலெட்டில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 6,600 ரூபாய் பே பண்ணுற இடத்துல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபாய் பெனிஃபிட்டாக நமக்கு ரிட்டன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பேக்கேஜ் பேக்கேஜும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த கம்பெனியில் ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 PV அதே பேக்கேஜ் தான், 4,600 ரூபாயில் 60 PV நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு நம்ம பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கலாம், சாரீஸ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பேக்கேஜ் சொல்லக்கூடிய அந்த பேக்கெட் ஒரு பேக்கெட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ 4,600 ரூபாய் டிஸ்கவுண்ட் வவுச்சராக நமக்கு ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பே பண்ணுறது 4,600 ரூபாய் தான், ஆனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,800 ரூபாய் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குது. இது ஒரு பேக்கேஜ். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், உமன்ஸ் கேர் கிட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமி நாப்கின் கிட்டு, நாப்கின் பேடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வெளியே யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய பேடில் நிறைய சைடு எஃபெக்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து செலவு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கம்பெனியில் சூப்பரான ஒரு ஹைஜீனிக் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆலோவேரா ஜெல்லு, ஆனியன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கனால ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 hours வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ 8 layers வந்து யூஸ் பண்ணனால ரொம்ப சாஃப்டாகவும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில்
100 PV. ஸோ 7100 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்கிறது மூலமாக, ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபெமி சானிடரி நாப்கின் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேக்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ 4200 ரூபாய் ஒர்த்து அதுக்கு. ஸோ ஓகேங்களா, ஃபுட் பேக்கேஜ் சொல்லக்கூடிய அந்த பேக்கேஜ் ஒன்று நமக்கு கிடைக்கும், 1200 ரூபாய் அந்த பேக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வவுச்சராக கிட்டத்தட்ட 5100 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சராகவும் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பே பண்ணுறது 7100 ரூபா தான் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிறது, கிட்டத்தட்ட 10500 ரூபா நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 60 PV வந்து ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ 4700 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்கிறப்போ, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக்கெட் அதாவது சானிடரி நாப்கின் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேக்கெட் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் 10 பேர் இருக்கும், ஸோ 8 பேக்கெட் நம்ம எடுத்துக்கலாம், 2800 ரூபாய் அதோட ஒர்த்து. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கேஜ் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேக்கெட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட் வவுச்சராக டிஸ்கவுண்ட் கூப்பனாக நமக்கு 2100 ரூபாய் நமக்கு வந்து வேலெட்டில் ரிட்டர்ன் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4700 ரூபாய் செலவு பண்ண இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்கிறது மூலமாக நமக்கு டோட்டல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 6100 ரூபாய். ஸோ இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பைசாக்கு நமக்கு ப்ராடக்ட்டும் கிடைச்சிருது, அஸ் வெல் அஸ் ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வந்து கிடைச்சிருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் ஃபேஷன் கிட்டு அண்ட் மென்ஸ் ஃபேஷன் கிட்டு ரெண்டுமே சேம் கிட்டு தான், சேம் கேட்டகரி தான். ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் வந்து சேம் தான். ஸோ கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மென்ஸ் ஃபேஷனு ஆக்சிஸ் உமன்ஸ் ஃபேஷன் ரெண்டுமே சேம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 100 PV 10200 ரூபாய்க்கு இந்த கிட்டை நம்ம எடுக்கிறது மூலமாக நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, மென்ஸ் ஃபேஷனாக இருந்தால் உமன்ஸ் ஃபேஷனாக இருந்தால் 7500 ரூபாய்க்கு நமக்கு பிடிச்ச எது இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜில் நான் காமிச்சிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உமன்ஸுக்கு தேவையானது அவங்களுக்கு என்ன வேணால் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் 7500 ரூபாய்க்கு. ஸோ நம்ம 10200 ரூபாய் பே பண்ணுற இடத்துல 7500 ரூபாய் நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பேக்கேஜ் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேக்கெட் வந்துடும். ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் வவுச்சராக ஒரு 4100 ரூபா டிஸ்கவுண்ட் வவுச்சராக நமக்கே ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10200 ரூபா பே பண்ணியிருப்போம், நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிறது 12800 ரூபா பெனிஃபிட்டாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 60 PV வந்து பார்த்தோம் அப்படின்னா 6200 ரூபாயில் நமக்கு பிடிச்சது 3800 ரூபாய்க்கு நம்ம சூஸ் பண்ணி நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பேக்கேஜ் சொல்லக்கூடிய ஒரு 1200 ரூபா மதிப்புள்ள அந்த பேக்கெட் நம்ம கிடைச்சிரும். ஸோ டிஸ்கவுண்ட் கூப்பன் பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு நமக்கு ரிட்டர்ன் வேலெட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6200 ரூபா பே பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வந்து 8200 ரூபாய் நமக்கு பெனிஃபிட்டாக நமக்கே கிடைக்குது. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு இங்கே பொருள் வந்து வந்துருச்சு, ஸோ லாஸ் கிடையாது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா, இந்த பேக்கேஜ் வந்து லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான் நம்ம எடுக்க போகிறோம், எடுக்கிறதுனால ஒரு சூப்பரான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட், கிராசரி கிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டார்டர் கிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 வகையான மளிகை பொருள் நமக்கு வந்து கிடைச்சிரும். 6200 ரூபாயில் இந்த பேக்கேஜ் நம்ம எடுக்கிறது மூலமாக ஒரு 5000 ரூபா ஒருத்து உள்ள ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3200 ரூபாய்க்கு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பனாக வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஸோ நம்ம கொடுத்த காசுக்கு மளிகை பொருள் மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பெனிஃபிட்டோடைய ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த பேக்கேஜ் வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு சமைக்கிறதுக்கோ ஒரு எது சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஒர்க் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் சமைச்சாகணும். ஸோ சமைக்கிறதுக்கு மளிகை ஜாமான் வேணும். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6200 ரூபாய் பே பண்ணுற இடத்துல நமக்கு 45 வகையான மளிகை பொருள் கிடைச்சிருது 5000 ரூபா ஒருத்தில். ஸோ இந்த பேக்கேஜ் எடுக்கிறது மூலமாகவும் நமக்கு தாராளமாக இந்த பிஸ்னஸில் வரதுக்கு ஒரு ப்ரைம் மெம்பராக வரதுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் இது நான் சொன்ன பேக்கேஜ் இல்லாமல் இன்னும் நிறையா ஊட்டி பேக்கேஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக உங்களை ரெஃபர் பண்ணவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து மாதம் மாதம் வாங்கணும், மந்த்லி வாங்கணும், மந்த்லி சேல்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை இந்த பேக்கேஜில் ஏதோ ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுனால இவ்வளோ பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் சொல்லி நிறையா பேக்கேஜில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வெளி மார்க்கெட்டில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு 4000 ரூபாய்க்கு நமக்கு வந்து ப்ராடக்ட் வாங்குறோம், ஒரு மளிகை ஜாமாவாக இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் நம்ம வாங்குறோம். ஸோ 12 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 48000 ரூபாய் நம்ம செலவு பண்ணி வாங்கியிருப்போம். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸில் எவ்வளோ இருக்கும் அதை கொண்டு போய் காசு எம்ஆர்பி ப்ரைஸில் காசு கொடுப்போம், பொருளை வாங்கிட்டு வந்துடும், கரெக்ட்டுங்களா. ஸோ அதே ப்ராடக்ட்டை ஆக்சிஸ் இந்தியாவில் நம்ம வந்து ஆப்பில் வந்து வாங்கும்போது, ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து வாங்கும்போது 4000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்டை 3800 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குவோம். கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 42000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வாங்குற ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஆக்சிஸில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் நமக்கு வந்து டிஸ்கவுண்டாக கிடைக்குது. இந்த டிஸ்கவுண்ட் வவுச்சர்லேருந்து இது மைனஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட் உள்ள ஒரு அப்ளிகேஷன் ஆக்சிஸ் இந்தியா. ஓகேங்களா, ஒரு நம்ம அஸ் எ கன்சியூமராக ஒரு கஸ்டமராக இருக்கிறதுனாலே நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்குது, அஸ் எ பிஸ்னஸ் மைண்டில் நம்ம உள்ளே வந்தோம்னாலும் நிறைய பெனிஃபிட் இருக்குது, நல்லா இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 60000ரூபாயும், ஸோ ஒரு மாதத்துக்கு
240,000 சம்பாதிக்கலாம். அதே மாதிரி 3 ID போட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 180,000 சம்பாதிக்கலாம், ஒரு மாதத்துக்கு 720,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 7 ID ஃபேமிலி ஐடி போட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 420,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், ஒரே வருஷத்துக்கு 2,18,40,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? என்ன சார் ரொம்ப கோடி கணக்கு அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் தெரியாமல் இருக்கு. ஸோ நார்மலாக ஒரு கோல்கேட்டாக இருக்கட்டும், ஒரு பெப்சரண்டாக இருக்கட்டும், அந்த ஒரு 10 ரூபா கோல்கேட்டுக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும் 27 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 17 கோடி செலவு பண்ணுறாங்க. செலிபிரிட்டி அதாவது சூர்யாவாக இருக்கட்டும், நம்ம கமலஹாசனாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் தான் நடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ அவங்களுக்கு 20 கோடி வந்து அவங்களுக்கு வந்து இன்கமாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து டைரக்டர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 ரூபா கோல்கேட்டுக்கு ஒரு மாதத்துக்கு 65 கோடி வந்து செலவு பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? இதில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம வாய் வழியாக வந்து இதை வந்து ஷேர் பண்ணும்போது, ரெஃபர் பண்ணும்போது, வாய் வழியாக அது வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த இங்கே செலவு பண்ணுற இந்த இன்கமை தான் நமக்கு பிரித்து நமக்கு இன்கமாக தராங்க. ஸோ அதுதான் வந்து 100% பியோர் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அஸ் வெல் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம் தான் நம்ம பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு இன்கம். இதில் வந்து நம்ம எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்லை. நமக்கு கீழே உள்ள நபர்கள், நமக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் இல்லையா, ஒரு 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம ஆக்சிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு ஒரு இன்கம் வந்து கொடுக்காங்க. ஸோ இந்த இன்கம் இன்னும் லான்ச் ஆகல, கூடிய விரைவில் 2022 எண்டுக்குள்ளே இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். நீங்கள் எந்த ஒரு வீக்கில் எந்த ஒரு மந்தில் வந்து டைமண்ட் டைரக்டர் ஆகிறீங்களோ, பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ஆகிறீங்களோ, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கம்பெனி சைடில் நடக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் இனாகிரேஷனில் ஒரு 500 பேர் 1000 பேருக்கு நடுவில் உங்களை ஸ்டேஜில் ஏற்றி சூப்பரான ஒரு அவார்டு கொடுத்து, ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம விஜய் டிவி அவார்ட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஆக்டர்ஸ்லாம் ஏற்றி ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, மாலை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்கள் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷீல்டு கொடுத்து ஒரு 500-1000 பேருக்கு நடுவில் உங்களை ஸ்டேஜில் ஏற்றி உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சைட்லேருந்து ஃபாரின் டூர் இருக்குது, லோக்கல் டூர் இருக்குது. ஸோ கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்பில் நம்மளை வந்து டூர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கம்பெனியோட 3 வருஷத்தோட அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் ப்ரைம் மெம்பராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே இன்கம் எடுத்தவங்க இருக்காங்க. ஸோ கார் ஆனஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேலே கார் அச்சீவராக இருக்காங்க. ஸோ டைமண்ட் டைரக்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே டைமண்ட் டைரக்டராக இருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி தமிழ்நாட்டில் ஒரு 45 இடத்துக்கு மேலே பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலேயே நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரத்தில் யார் டைமண்ட் டைரக்டராக இருக்காங்க, யார் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஆக்சிஸில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, எல்லாமே நீங்கள் அங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தாராளமாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வந்து டேர்ன் ஓவர் கொடுக்கணும் 2022 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் பிளானை வச்சு மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கம்பெனியில் எல்லா மக்கள் எங்கே ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்மளுடைய ஆக்சிஸில் ரொம்ப லீஸ்டான ப்ரைஸில் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் விஷயனில் போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓன் வெஹிக்கிள் டெலிவரி, அதாவது நம்மளுடைய கம்பெனி பிராண்டு டிஷர்ட் போட்டு நம்மளுடைய கம்பெனியோடைய வண்டியில் வந்து நமக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளானில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்லைன் ஷாப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், பெரிய ஷாப்பிங் மாலாக இருந்த மாதிரி நம்மளுடைய ஆக்சிஸ் சார்பாக ஒரு ஆஃப்லைன் ஷாப் வந்து கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய ஆப்பை யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், எவ்ரி திங் இன் ஒன் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கம்பெனி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இபி பில்லாக கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஜொமேட்டோவாக இருக்கட்டும், கார் புக் பண்ணுறதா இருக்கட்டும், பஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே ஆப்பில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆக்சிஸ் இந்தியா ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா போதும், எல்லாமே அந்த ஆப்பில் கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 7 ID போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1680,000 நம்ம சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பாசிபிள். அதே மாதிரி ப்ரைவேட் ஜாபில் இந்த இன்கம் தரதுக்கு உண்டான கம்பெனிஸே இல்லை. ஸோ பிஸ்னஸில் கண்டிப்பாக பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த எடுக்க இந்த இன்கம் அதாவது 1600,000 ரூபா சில்லற எடுக்க நம்ம இன்கம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 1600,000 ரூபா 1700,000 ரூபா நம்ம இன்கம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே 7 ID மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 25,000-30,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் லைஃப் டைமில் ஒரே ஒரு டைம் தான்.
ஓகேங்களா. ஸோ 7 ஐடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 செலவு பண்ணி 7 ஐடி எடுத்துருப்போம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதால இந்த 1,680,000 ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஆக்சிஸ் இந்தியாவில் தாராளமாக இருக்குது. யாருக்கெல்லாம் லைஃப்பில் ஒரு நல்ல லெவலில் வரணும், நல்லா சாதிக்கணும், நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு இடம் தான் வந்து ஆக்சிஸ் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இந்த 2020லேருந்து 2025 வரைக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 2025 ஆல்மோஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை எடுங்க, எடுத்து சூப்பராக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2025லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய பிஸ்னஸ் லெவனாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு 360 டிகிரிக்கு அப்படியே தலையில் புரட்டி போட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து அதிகமாக 100 மடங்கு அதிகமாக இருப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய கம்பெனியில் ஸோ நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சில இன்கம் ப்ரூஃப் வந்து நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையாக எடுத்த இன்கம். ஸோ இங்கே வந்து என்னுடைய பேர் உமர் ஷரீஃப், நான் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ என்னுடைய 7 மாசத்துடைய இந்த ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருக்கேன். ஸோ இவர் வந்து பாலமுருகன் சார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காரு, கோயம்புத்தூர்லேருந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு பைக் அச்சீவராக இருக்காரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இன்றைக்கி ஒரு 16 மாதமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனியோட சூப்பரான போஸ்டிங், அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் அஸ் அ டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாகரத்னா மேம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எடுத்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் மேலே சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் டைமண்ட் டைரக்டர்ன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண மஞ்சுளா மேம் ஒரு நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இன்றைக்கி வீட்டிலேருந்து டைமண்ட் டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய சூப்பரான போஸ்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் காயத்ரி மேம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி பார்ட் டைம் அந்த பிஸ்னஸ் எடுத்து இன்றைக்கி அந்த ஜாபை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக எடுத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு 4 மாதத்தில் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. ஸோ மிஸ்ஸஸ் சங்கரி மேம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தன்னுடைய குழந்தைங்களையும் பார்த்துட்டு தன்னுடைய ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த கம்பெனியில் ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் ஒரு 3,80,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சொல்லக்கூடிய மிஸ் மோனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி 1 இயருக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய சூப்பரான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஒன் இயருக்கு முன்னாடி ஜாயின் பண்ண மிஸ் சுஷ்மிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர், இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு ஸ்டூடெண்டாக இருந்து சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியில் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மட்டும் இல்லாமல் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து மனோஜ் பிரதர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. கம்பெனியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி 3 லட்சம் ரூபாய் மேலே சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியிலேருந்து சம்பாதிச்ச பணத்தில் R15 பைக் அச்சீவராகவும் இருக்காங்க. ஸோ இவர் வந்து மிஸ்டர் பிரிஸ்டோ ப்ரோ, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காரு. ஸோ கம்பெனியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி இன்றைக்கி 2 லட்சம் ரூபாய் மேலே இன்கம் எடுத்தவங்களாக இருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக சொல்லக்கூடிய செல்வகுமார் பிரதர் இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிட்டுருக்காரு. ஒரு 5 மாதத்தில் 1,70,000 ரூபாய் மேலே சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட சூப்பரான போஸ்டிங் டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுலா ஷரீஃபான்னு சொல்லக்கூடிய லேடி அவங்களோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் பார்ட் டைமாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி 1,55,000 ரூபாய் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய ஒரு டீம் லீடர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மிஸ் சத்யபிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எடுத்து இன்றைக்கி 75,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. கம்பெனியில் ஒரு டீம் லீடர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் எடுத்த மிஸ் சுகன்யா மேம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக அவங்களுடைய 1 ஹவர் 2 ஹவரில் ஒர்க் பண்ணது மூலமாக ஒரு 55,000 ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி மிஸ் உஷா ராணி அவங்க கம்பெனியோட டீம் லீடராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 75,000 ரூபாய் மேலே சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு நபர் மிஸ்டர் செல்வகுமார் சார், கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் டைரக்டர், பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாருதி பலனோ கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு 16 மாதத்தில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 21 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு லீடர், எங்களுடைய லீடர், எங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்த ஒரு நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா. இவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்த ஒரு நபர் ஜே சுரேந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வைஸ் பிரசிடென்டாக இருக்காரு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் இவங்க சம்பாரிச்சு கம்பெனியில் ஜாயின் பண்ணி 3 வருஷத்தில் லைஃப்பில் ஃபுல்லாக செட்டில் ஆகி இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஆகி வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீமில் கார் அச்சீவர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு 4 பேருடைய அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் சார் வைஸ் பிரசிடெண்டாக இருக்காங்க, ஆஷா டேவிட் மேடம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க, பர்வீன் பாபி மேடம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க, நிஷா மேடம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. இவங்க எல்லாமே கார் அச்சீவ் பண்ணதாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிட்டு எடுத்து பண்ணுங்கள். ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.